Sansara Saram Bhujgendra Haram Karpur Gauram Karunavataram Sansara Saram Bhujgendra Haram Sadava Santam Hideva Dinde Kavam Bhavani Sahitam இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எதை பத்தி அப்படின்னா கைகளோட அமைப்பை பத்தி. கைகளில் மொத்தம் மூன்று விதமா பிரிக்கிறாங்க. அதோட பேர் என்னென்ன அப்படின்னா மனோதத்துவ கை, வேதாந்திக கை, சதுர கை அப்படின்னு சொல்லிட்டு கைகளோட அமைப்பை மொத்தம் மூணு விதமா பிரிக்கிறாங்க. இந்த மூணு விதத்துலையும் தனித்தனி சிறப்பம்சங்களை நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக வீடியோ முடிச்சா பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுபோக உங்களுக்கு மேலும் தகவல் தேவைப்பட்டால் என்கிட்ட தாராளமாக கேட்கலாம், நான் தனிப்பட்ட விதத்தில் சொல்கிறேன். முதலாவதாக பார்த்தோம் அப்படின்னா மனோதத்துவ கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா கையோட அமைப்பு, அதில் வந்து அழகான உள்ளங்கை இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப கருடமான இல்லாமல் அழகாக உள்ளங்கை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி விரல்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சிருக்கும். இதை வந்து மனோதத்துவ கை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவங்களுக்குள்ள தனி சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாரையும் புரிஞ்சு நடந்துக்கக்கூடிய சக்தி இருக்கும். எந்த நேரத்துலையும் கரெக்டாக தெளிவான ஒரு யோசனை இருக்கக்கூடிய திறமை இருக்கும். அது போக படிப்படையும் சரி கல்வியிலையும் சரி நுணுக்கமான அறிவு இருக்கும். இவங்களை வந்து மனோதத்துவ கை அப்படின்னு சொல்லிட்டு தனியாக பிரிக்கிறாங்க. இரண்டாவதாக வந்து வேதாந்திக கை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்களோட கை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா விரல்கள் கொஞ்சம் நீளமாகவும் அதே மாதிரி கை வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் கருணமாக இருக்கும். பின்னால் எல்லா நரம்புகளும் தெளிவாக தெரியும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய கைகளை வேதாந்திக கை அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களோட அறிவு வந்து ரொம்ப நுணுக்கமாக இருக்கும். எதையும் தெளிவாக யோசிக்கக்கூடிய சக்தி இருக்கும். எதையும் ஆராய்ச்சி பார்த்து பெரிய பெரிய விஷயங்களை கண்டுபிடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் இவங்க ஆராய்ச்சியாளர்களாக தான் இருப்பாங்க. இது வந்து வேதாந்திக கையோட தனிச்சிறப்பு. மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது சதுர கை அமைப்பு. இவங்களோட கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கும் போதே நல்லா தெளிவாக தெரியும். கை உள்ளங்கை வந்து பார்க்குறதுக்கு சதுரமாக இருக்கும். விரல்கள் நீளமாக இருக்கும். விரல்கள் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நெட்டை நெட்டையாக, அதாவது கொஞ்சம் நீளமாக மற்றவங்க கைகளோட நீளமாக இருக்கும். இதை வந்து சதுர கை அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க பெரும்பாலும் பிறக்கும் போதே வசதி வாய்ப்போட பிறந்தவங்களாக இருப்பாங்க. வீடு சொத்து சுகங்கள் நிறையா இருக்கும். அதுபோக கல்வியிலையும் சரி சொந்த உழைப்பாலையும் மேம்பட்டவங்களாக இருப்பாங்க. இவங்க வந்து சதுர கை அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு மூணாவதாக பிரிக்கிறாங்க. இந்த மூணு விதமான கைகள் அமைப்பு தான் இப்போதைக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். இது போக ஒவ்வொரு விஷயத்தையும் வச்சு எப்படி உங்களை தனித்தனியாக பிரிக்கிறது அப்படின்னு சொல்றத அடுத்த வீடியோவில் தெளிவாக சொல்றேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்க. நன்றி.